Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Insyaallah nanga todarnde Qur'anude madrasa aarambikkiradhukku irukkom inshallah. Kelamala 3 naal erpaadu senjirukkaranga nirvaagathala. Sanikkelama naal marka sambandhamana fiqh vagupu nadakkum inshallah. Thevaiyana vishayangal engalukku sotthathude vishayangal, wudhuude vishayangal, tholiyude vishayangal appadi todarndhu povom inshallah. காலத்துக்கு மாய ரமதானுடைய மாதம் வந்தால் ரமதான் சம்பந்தமான விஷயங்கள், அதே போல ஜகாத்துடைய விஷயங்கள் வந்தால் அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நாள் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பின்னால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அதே போல திங்கக்கிழமை நாள்லையும் புதன்கிழமை நாளும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஒவ்வொரு எழுத்துக்கள் இருந்து நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஓத தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, ஓத தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த ஏற்பாடு செஞ்சு தருவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க. ஏன் நாங்கள் இவ்வளோ வற்புறுத்தி இந்த குர்ஆனுடைய விஷயத்தை மார்க்கத்துடைய விஷயத்தை பேசுகிறேன்டா? நாங்கள் குர்ஆனுடைய உம்மத், எங்களுடைய இமாம் குர்ஆன். நாங்கள் எங்கெங்கேயோ என்னத்துக்கோ நாங்கள் நோய்க்கு மருந்துகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களோட குர்ஆனை நாங்கள் பின்பற்றினாலும் எப்போதும் எல்லாத்துக்குமே அது மருந்து. குர்ஆனுடைய ஆரம்பத்தை எடுத்து பார்த்தாலும் ஆரம்ப சூராவை பாருங்கள். குர்ஆனுடைய தருத்தி பிரகாரம் முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமான, நிறைய பேர் செய்கிறதும் இல்லை, ட்ரை பண்ணுறதும் இல்லை. உறுதியான யக்கீனோட நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை யார் ஏழு தடவை ஓதுவாங்களோ எல்லா நோய்களுக்கும் மறந்து நாங்கள் சொல்லலாம் அலைய செல்லலாம். அதே போல் அதுக்கு பின்னால் வரக்கூடிய சூரத்துல் பக்கரா, பக்கராலே இதே சிறப்புகளுக்கு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே ஜின்னுடைய ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கிறதாக இருந்தால் அந்த இடத்துல சூரத்துல் பக்கரா ஓத சொன்னாங்க. ஆக பெரிய பிரமாண்டமான நிறைய ஆயத்துக்கள் புதிந்தது தான் சூரத்துல் பக்கரா. அதனால் அந்த சூராவை ஓதுறதுக்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சூரத்துல் வாக்கியா நிறைய பேர் செல்றாங்க. அதில் பிரச்சனை, கஷ்டம், வறுமை, தொழிலில் வரக்கத்தில்லை, இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நபியுடைய மருந்தை யாரும் பாவிக்கிறது இல்லை. பாவிச்சன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் பீத்துரும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக. யார் சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவாங்களோ சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக வறுமை எல்லாம் இல்லாமல் பீத்துருவது. முக்கியமான சில சூறாக்களைக்கு எங்களுக்கு மௌத்துக்கு பின்னாலே ஒரு மருந்து நபியாக சொல்லி தந்திருக்கிறான். யார் சூரத்து சஜதாவையும் சூரத்து முல்கையும் யார் ஒவ்வொரு நாளும் இரவில் ஓதி வர்றாங்களோ கபருடைய வேதனை நீக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அந்த ஆசையோடு இதெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில் செய்யணும். எங்களுக்கு எல்லாருக்கும் குர்ஆன் ஓத தெரியும். குர்ஆன் ஓத தெரிகிறதுடைய வகுப்பு தான் இந்த வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து எல்லாரும் அந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்க. இன்ஷால்லாஹ் திங்கக்கிழமை நாளும் புதன்கிழமை நாளும் குர்ஆனுடைய வகுப்பு நடக்கும். அதே போல் சனிக்கிழமை நாளில் மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். இன்ஷால்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ளுமாறும் மிகவும் அன்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இன்ஷால்லாஹ்.